ஓகே, ஆறு ஒயில்கடி என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார், மஞ்சரி அண்ட் ரியா, இந்த மூணு பேர் மட்டும்தான் ரொம்ப தெளிவா இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் ரொம்ப மந்தமா இருக்கிறது வர்ஷினி அண்ட் ராணவ், இவங்க ரெண்டு பேர் தான் சொல்லுவேன். மேபி போக போக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் சண்டே எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராணவ் வர்ஷினி ரெண்டு பேரும் வந்து வெளியே கிடக்குறாங்க. அப்ப சௌந்தர்யா ராணவ பார்த்து வந்து பேசிக்கிறாங்க. இவன் வந்துட்டு என்ன சொல்றான், வந்ததுல இருந்து நீங்க சும்மா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி, இவனே வந்துட்டு சும்மா தான் கிடக்குறான், ஏதாச்சும் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா வர்ஷினி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காப்ல, அண்ட் ராணவ் கிட்ட இருந்து வெளிய என்னென்ன நடந்ததுன்ட்டு பாய்ஸ் டீம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ராணவும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் சத்யா வந்து எப்படி கேம்ல யோசிப்பாரோ அந்த மாதிரிதான் ராணவும் யோசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிச்சனுக்கு வரணும்னா டாஸ்க் கொடுக்கணும், கோடு தாண்டாங்கன்னா டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ராணவ் என்ன சொல்றாருன்னா, ஓகே இப்ப ரெண்டு பேர் வந்து சூஸ் பண்ணுவோம், அந்த ரெண்டு பேர் வந்துட்டு கோர்வையா வந்து ஒரு கதையை சொல்லட்டும், அந்த டாஸ்க் கொடுக்கலாம் அப்படின்றாப்புல. சீரியஸா இதை கேட்டுதான் எல்லாரும் மனசுக்குள்ளேயே சிரிச்சிருப்பாங்க, இதெல்லாம் ஒரு டாஸ்கான்னு.